ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு மகாபெரிவா தரிசன அனுபவங்கள்லேருந்து ஒன்று பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம்ன்றது ஒன்று இருக்கும். அதைப்போல் கஷ்ட திசையில் தெய்வத்தை நிந்தனை செஞ்ச ஒருத்தர் ஒரு சமயம் மகாபெரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அவர் யார், எங்கேருந்து வரார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, அங்கே உள்ள யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் மடத்துக்கு அடிக்கடி வர ஆசாமி கிடையாது. அவர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தது கூட ஏதோ வேலையாக மடத்து பக்கமாக வந்தார், அப்படியே சும்மா எட்டி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி வந்தவர் வரிசையில் நின்னார். தன்னோட முறை வந்தவன பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணார். அதை பார்த்தாலே தெரிஞ்சது ஏதோ கடனே அப்படின்னு சொல்லி செய்யற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்டவர்க்கு அறிவு கண்ணை திறந்து நமக்கும் சேர்த்து தான் அறிவு கண்ணை திறந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் நமஸ்காரம் பண்ணுறதை பார்த்தாலே கடனேன்னு செய்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் எழுந்திருந்தோடனே பெரியவா அவரை பார்த்து, என்ன சுவாமியெல்லாம் திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஓஞ்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, திட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னு தோணிடுதான், அதனால தான் தினமும் பண்ணிட்டு இருந்த பூஜையை கூட நிறுத்திட்டே இல்லையா அப்படின்னு மகாபெரிவா கேட்குறா. வந்தவருக்கோ அதிர்ச்சி, என்னடா இது, நாம எதுவுமே சொல்லலையே, நம்மளை பத்தி எதுவுமே தெரியாதே, நாம ரெகுலரா வரவா கூட கிடையாதே, ஆனா எல்லாத்தையும் பக்கத்திலேயே இருந்து பார்த்தவ மாதிரி இப்படி பெரியவா சொல்றாளே அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவர் ரொம்ப வருத்தத்தோட, பெரியவா குடும்பமே ரொம்ப கஷ்ட ஜீவனத்துல போயிட்டுருக்கு பெரியவா, ஒரு சரியான வேலையும் இல்லை, பகவானை வேண்டிண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுடுத்தோ, மற்றவாளுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாலேயே கொடுக்குற சுவாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறார், அதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிண்டே அவர் கண் ஓரத்தில் கண்ணீர் தழும்புறது, தொண்டை தழு தழுக்கிறது, அவரோட தொண்டை தழு தழுக்கிறது. அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்துன்னு இருந்தா பெரியவா, பரிவோடு இப்படியே பார்த்துட்டு இருந்தா பரமாச்சாரியா. சரி ஒரு விஷயம் கேட்குறேன், கரெக்டாக யோசிச்சு சொல்லு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு தினமும் எத்தனையோ நோயாளிகள் வருவா, சில பேருக்கு காய்ச்சல் வந்திருக்கும், சில பேருக்கு பல்லு வலி, சில பேருக்கு வயிற்று வலி. சரி இப்படி இவாள்லாம் இங்கே வந்திருக்கிறப்போ அங்கே திடீர்னு பாம்பு கடிச்ச ஒருத்தரை அழிச்சின்னு வரா, ஒருத்தர் நெஞ்சு வலின்னு துடிச்சு உயிருக்கே போராடின்னு வரா, மாடியிலேருந்து விழுந்து நினைவு தப்பிடுத்துன்னு ஒருத்தரை தூக்கின்னு வரா. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுவா, யாருக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணணுமோ, யார் மரண அவஸ்தையில் இருக்காளோ, அந்த நேரத்தில் சிகிச்சை பண்ணலைன்னா அவளோட உயிர் போயிடும்னு தோன்றதோ, அவளை தானே பார்க்க போவா. அதுக்காக சாதாரண காய்ச்சல் தலைவலின்னு வந்தவாள டாக்டர்கள்லாம் அலட்சியப்படுத்துறான்றது அர்த்தமா? அப்படி இல்லை, அவளுக்கு கொஞ்சம் தாமதமா சிகிச்சை தந்துக்கலாம், பெரிய அவஸ்தை எதுவும் வந்துடாது. ஆனா பாம்பு கடிப்பட்டவர்க்கோ, விபத்துலேருந்து சிக்கினவாளுக்கோ, நெஞ்சு வழியில துடிச்சு வந்தவாளுக்கு மருத்துவம் பார்த்தே ஆகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் இல்லையா. சாதாரண நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ற டாக்டர்களுக்கே யாருக்கு எப்போ உதவணுங்கிறது தெரியறதுன்னா, பிறவிப்பினிக்கே சிகிச்சை பண்ணி அதனால வரக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய பகவானுக்கு யாரோட பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு கொடுக்கணும்னு தெரியாதா என்ன? உனக்கு சுவாமியோட கட்டாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமதமா இருந்ததுன்னா, உன்னை விட அதிகமா அவஸ்தப்பட்டிருக்கிற யாருக்கோ உதவுறதுக்காகத்தானே சுவாமி பகவான் ஓடி போயிருக்காருன்னு அர்த்தம். அந்த வேலை முடிஞ்சோன்னு அவசியம் உனக்கும் அனுகிரகம் பண்ணுவார், காத்துன்று. அதுக்குள்ள அவசரப்பட்டு தெய்வத்தை நிந்தனை பண்றதும், பூஜை புனஸ்காரங்களை நிறுத்திட்டு நாஸ்திகமா பேசுறதும் தப்பு இல்லையா? பெரியவா இப்படி சொல்ல சொல்ல கடவுளை பத்தி தப்பா நினைச்சதும் பேசினதும் அவருக்கு தப்புன்னு புரிஞ்சுது. அதுக்கு அடையாளமா அந்த வந்த ஆசாமியோட கண்லேந்து தாரதாரையா கண்ணீர் வழியறது. அந்த நேரத்துல அந்த மகானோட வாக்கு அவரோட தவறான எண்ணத்தை அலம்பி தள்ளி எடுத்து அவரோட மனசே இப்ப சுத்தமாகி நிர்மலம் ஆயிடுத்து. மன அழுக்கை போக்கிக்க வழி செஞ்ச மகான பரிபூர்ணமான நம்பிக்கையோட மறுபடியும் நமஸ்காரம் செஞ்சுட்டு புறப்பட்டார் வந்தவர். அவருக்கு மட்டுமில்லாம அன்னைக்கு பரமாச்சாரியால தரிசனம் பண்ண வந்தவா எல்லாருக்குமே இது பெரியவா நடத்தின பாடமாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம், நமக்கும் சேர்த்துதான். அதனால எந்த ஒரு காரியமுமே தடப்பட்டுண்டே இருக்கே அப்படின்னு விரக்தி ஆக வேண்டாம். தெய்வத்தோட பார்வை கண்டிப்பா நிச்சயமா ஒத்தொத்தருக்கும் தெய்வ அனுகிரகம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு மகாபெரிவா பக்தர் இல்லாத பக்தர் வாயிலா நமக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கா. அதனால தெய்வ நிந்தனை ஒருபோதும் செய்ய வேண்டாம். நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் எல்லாம் சரிவர செஞ்சு குரு கட்டாட்சமும் தெய்வ கட்டாட்சமும் ஒரு சேர பெற்று சகல சௌபாகியத்தோட வாழ்வோம். குரு கட்டாட்சம் பரிபூர்ணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர், காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர.